18 தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு கோவை வரும் பிரதமர் மோடியின் பேரணியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைப்படி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்திகுமார் பாடி பேட்டி. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான கிராந்திகுமார் பாடி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் தேர்தல் கண்காணிப்பு பணி நடத்தப்படும் என்றார். இதில் சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் GPS உடன் இணைக்கப்பட்டு கோவை மாவட்ட தேர்தல் கண்காணிப்பறையிலும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகம் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திலும் பார்க்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் கட்சியினர் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து அனுமதி பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரம் தன் நன்னடத்தை விதிகளின்படி அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் ஆன்லைன் சமூக ஊடகங்களும் கண்காணிக்க கட்டுப்பாடு அறை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். வரும் 18 தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு கோவை வரும் பாரத பிரதமர் மோடிக்கு தேர்தல் நடத்தை விதிகள் பொருந்துமா என்ற கேள்விக்கு பிரதமருக்கு உண்டான E-Z+ பாதுகாப்பு HPG மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் நன்னடத்தை விதிகளின்படி அனுமதி உள்ளது என தெரிவித்தார். வயதானவர்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்கும் விதமாக அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று வாக்கை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் தேர்தல் விதிமுறைகளில் முறைகேடுகள் நடைபெற்றால் அதனை பொதுமக்கள் புகாராக பதிவு செய்ய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கோவை மாநகர் மற்றும் கோவை மாவட்டத்தில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்கே கூடுதல் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்படும் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மாற்றுதான் அதுக்கான கடைசி நாள். அப்போ ஒரே வந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு அது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் சிறப்பு சிறுக்க திருத்தத்தில் அடிஷன்ஸ் வந்தது எல்லாமே வந்து நம்ம கார்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி எபிக் கார்டு ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு அஞ்சல் மூலமாக வந்து அனுப்பப்பட்டது. அதில் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அது BLOs மூலமாக நேரடியாக போயிட்டு வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து இப்போ போயிட்டுருக்குது. அப்படியே இந்த கண்டினியூஸ் ரிவிஷன்லேயும் என்னென்ன புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான ஓட்டர் கார்ட்ஸுமே ஒவ்வொரு வாரம் புது கார்ட்ஸ் பிரிண்டிங் நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் 85 வயசுக்கு மேற்ப அதிகமான வயது உள்ளவங்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வீட்டுக்கு சென்று போஸ்டல் பேலட் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும். அந்த எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் 31,885 பேர் வந்து 85 வயசுக்கு மேலே இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நம்ம வாக்காளர் பட்டியலில் மார்க் பண்ணவங்க 14,285 பேர் இருக்காங்க. இன்னும் யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா சக்ஷம் ஆப்